வணக்கம். நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு விட்டமின் சி நிறைந்த பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான முறையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் விட்டமின் சி நிறைந்த பழங்களையும் காய்கறிகளையும் நினைத்த நேரத்துல எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அது தவறான முறை. விட்டமின் சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தண்ணீர்ல கரையக்கூடிய ஒரு விட்டமின், வாட்டர் சாலியபிள் விட்டமின் சொல்லுவாங்க. அப்படி விட்டமின் சி நிறைந்துள்ள பழங்களை நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு 35 to 45 minutes வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதோட முழு சத்து கிடைக்கும். உணவுக்கு பின்னாடி நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாதி அளவு மட்டும்தான் நம்ம உடம்புல கிடைக்குமே தவிர மீதி வந்து வீணாக தான் செய்யும். ஒரு நாளைக்கு சராசரியா 65 to 75 milligrams விட்டமின் சி வந்து நம்ம உடம்புக்கு தேவை. அதை வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிடும் போது மட்டும்தான் அது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் சி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்ட விட்டமின் சி வீணாக தான் போகும். உடம்பு தனக்கு தேவையான அந்த 75 milligrams விட்டமின் சியை மட்டுமே வச்சுக்கிட்டு மீதமுள்ளதை வெளித்தள்ளதாங்க செய்யும். அதனால அளவான விட்டமின் சியை நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, விட்டமின் சி நிறைந்த காய்கறிகளை நம்ம அளவுக்கு மீறின தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு வேக வச்சு சாப்பிட்டோம்னா அதுல எல்லா சத்துக்களும் அந்த தண்ணியோடையே வீணாகவே போயிடும். அதனால விட்டமின் சி அதிகம் உள்ள காய்கறிகளை கம்மியான அளவு தண்ணியில அளவா வேக வச்சு, சொல்லப்போனா பாதி வேக்காடா இருக்கும் போதே நம்ம எடுத்து சாப்பிடுறதுதான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு அந்த காய்கறிகளை பச்சையாவே சாப்பிடலாம். அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, சிவப்பு நிற கேப்சிகம், மஞ்சள் நிற கேப்சிகம்ல எல்லாம் விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சாலடாவோ இல்ல நம்ம உணவுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுலயே நம்ம அதை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி நம்ம விட்டமின் சிய கரெக்டான முறையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பல பலன்கள் இருக்கும். நம்ம ஈறுகள்ல இருந்து ரத்தம் வடிகிறது, அதனால சீக்கிரமாவே பல் உதிர்ந்து போயிடுறது, வாயில வந்து துர்நாற்றம் வீசுறது போன்ற பிரச்சனைகளுக்கு விட்டமின் சி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி விட்டமின் சி நம்ம கரெக்டான அளவுல எடுத்துட்டு வந்தோம்னாலே நம்மளோட எலும்புகள், மூட்டுகள், ஸ்கின் இதெல்லாமே வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்மளோட ஜீரண மண்டலம் அதாச்சும் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ஆரோக்கியமா இருக்கும். விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கனால அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும்.